பாமக நிறுவனர் ராமதாசின் 83வது பிறந்தநாள் போனில் அழைத்து வாழ்த்து கூறிய பிரதமர் மோடி. திசை மாறும் திமுக அரசுக்கு கடிவாளம் போடவே ஜூலை 28ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பேச்சு. மேகதாது அணை விவகாரம் ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் என அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் அறிவிப்பு. 100 வயது நெருங்கும் என் தாயாரே தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளார். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி உரை. 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் சமயத்தில் வாக்காளர்களுக்கு லஞ்சம். தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி எம்பிக்கு 6 மாதங்கள் சிறை தண்டனை. ஹங்கேரியில் நடைபெறும் உலக கேடட் மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்றார் பிரியா மாலிக். அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட பிரபலங்கள் வாழ்த்து. உயிர் சேதம் ஏற்படுத்தும் அளவிற்கு காரை தாறுமாறாக ஓட்டிய நடிகை யாஷிகா ஆனந்த். 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த மாமல்லாபுரம் போலீசார். அடுத்தடுத்து பிரதமர் மோடியை சந்திக்கும் ஓபிஎஸ் இபிஎஸ். தமிழ்நாட்டு அரசியல் திடீர் பரபரப்பு. ஒலிம்பிக்ஸ் குத்துச்சண்டை முதல் சுற்றில் வெற்றி வாகை சூடினார் மேரிகோம். டொமினிகா வீராங்கனையை வீழ்த்தி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேற்றம். இந்தியாவிற்கு முதல் பதக்கம் வென்று கொடுத்த மீராபாய் ஆசையை நிறைவேற்றி டோமினாஸ் நிறுவனம் வாழ்நாள் முழுவதும் இலவச பீசா வழங்கப்படும் என அறிவிப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.toptamilnews.com